வணக்கம். நம்ம இப்போ ஐபிஓ சீசனில் தான் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வர ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ஐபிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்லா டைரி லிமிடெட் கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கம்பெனி என்ன கம்பெனி, அவங்களோட பிஸ்னஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ஃபினான்ஷியல் ஓவர்வியூ, ஐபிஓ டீட்டெயில்ஸு, ஸ்ட்ரென்த்து, ரிஸ்க் ஃபேக்டர், இந்த ஐபிஓக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஷயாம் மெட்டாலிக்ஸ் அண்ட் எனர்ஜி லிமிடெட், அதுக்கப்புறம் சோனா காம்ஸ்டரோட ஐபிஓ ரிவ்யூ பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், போய் பாருங்க. டோட்லா டெய்ரி லிமிடெட் வந்து 1995 இன்கார்பரேட் ஆயிருக்கு. இவங்களோட பிஸ்னஸ் வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதான். அவங்க மெயினான ஃபோக்கஸ் எங்கன்னா சவுத் இந்தியா சைடில் இருக்கிற தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானாலலாம் அவங்களோட ப்ராடக்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அவுட் சைடு இந்தியாவில் சிங்கப்பூர், உகேண்டா, கென்யாலலாம் அவங்களோட ப்ராடக்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து டோட்லா டெய்ரி கேசி பிளஸ் அப்படின்ற ஃபேமஸான பிராண்ட்ஸ் மூலியமாக அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவுட் சைடு இந்தியாவில் டோட்லா டெய்ரி, டெய்ரி டாப், டோட்லா பிளஸ் என்ற பிராண்ட் மூலமா அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சப்சிடரிஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்லா ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட், டோட்லா டெய்ரி கென்யா லிமிடெட், லேக் சைட் டெய்ரி லிமிடெட், ஒரேகா ஃபீட் பிரைவேட் லிமிடெட், இவங்கெல்லாம் அந்த கம்பெனியோட சப்சிடரியா இருக்காங்க. டோட்லா டெய்ரியோட பிஸ்னஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்க டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, மில்க்கு, கீயு, கர்டு, பட்டரு, பன்னீர், பட்டர் மில்க், ஸ்டெரிலைஸ்டு ஃப்ளேவர்டு மில்க், அதுக்குமா மில்க் பேஸ்டு ஸ்வீட்ஸு, ஐஸ்கிரீம்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி எல்லாமே பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு இன்டகிரேட்டட் பிஸ்னஸ் மாடல் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா ப்ரொக்யூட்மெண்ட். ஸோ இவங்களோட ரெடி பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் மெயினாக வந்து மில்க் தேவை. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மர் கிட்ட இருந்தோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்தோ அவங்க வந்து மில்க் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுறாங்க. அவங்க கலெக்ட் பண்ணுற மில்க் எல்லாத்தையும் வந்து சில்லிங் சென்டருக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இவங்களோடது மொத்தமாக 94 சில்லிங் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ அந்த சில்லிங் சென்டர்லேருந்து அவங்களுக்கு தேவைப்படுற மில்க் எல்லாத்தையும் வந்து ப்ராசஸிங் யூனிட்டுக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே தான் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸிங் யூனிட் வந்து இவங்களோட 13 processing units இருக்கு. எங்கெங்க பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத், நெல்லூர், கலமனூர், பாலக்கோடு, விளாசண்டூர், இந்த மாதிரி மொத்தமா 13 processing units இருக்கு. ஸோ எங்களோட processing units லேருந்து பர் டேக்கு 1.7 million liters ஆஃப் ரா மில்க் வந்து சில்லிங் சென்டர்லேருந்து இங்கே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கள் ப்ராசஸிங் யூனிட்ஸில் இருக்கிற 2 processing யூனிட்ஸ்லேருந்து நெல்லூர் அண்ட் விளாசண்டூரில் மட்டுமே வந்து அவங்க இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியாக 15,000 to 10,000 கேஜிஸ் பர் டே வந்து ரெடி பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ப்ராசஸிங் யூனிட்ஸ்லேருந்து ரெடி பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து சேல்ஸ் ஆஃபீஸ்க்கு போகும். ஸோ அவங்களோட சேல்ஸ் ஆஃபீஸ் மட்டுமே வந்து 40 சேல்ஸ் ஆஃபீஸ் இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3,285 டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அவங்களோடது. அது மட்டும் இல்லாமல் மில்க் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 861 மில்க் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. மில்க் ப்ராடக்ட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து 544 மில்க் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் மாடலில் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க மில்க் கலெக்ட் பண்ணி சில்லிங் சென்டரில் வச்சு அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸிங் யூனிட்டுக்கு எல்லா மில்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் வந்து மில்க் ஆடட் ப்ராடக்ட்ஸாக வந்து வெளியே வராங்க, ஸ்டோருக்கு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட பிஸ்னஸ் மாடல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களது எல்லாமே வந்து நல்ல ஸ்ட்ராங்கான டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்ஸும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஓவரியோ பார்க்கலாம். அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2018 15 million 2020 21 million வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. 2018 500 million 2019 600 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் 2020 498 million தான் வந்திருக்கு ப்ராஃபிட்டு. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அவங்களோட கடன் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 1,165 million தான் கடன் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2019 கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2020 வந்து அவங்களோட கடன் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்லா சுனில் ரெட்டி, டோட்லா தீபா ரெட்டி, டோட்லா ஃபேமிலி ட்ரஸ்ட், இவங்களாம் அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன் ப்ரொமோட்டர்ஸாக வந்து மைல்ட்ரி கன்சல்டன்சி எல்எல்பி, இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், டிடிடி ஹெச்ஐபி, இவங்களாம் அந்த கம்பெனியோட இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொமோட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ டோட்லா டெய்ரியோட காம்படிட்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்டன் ஆக்ரோ, ஹெரிட்டேஜ் ஃபுட்டு, பேராமில்க் ஃபுட் எல்லாம் அவங்களோட காம்படிட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும் போது இந்த கம்பெனியோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 16 அப்போ ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறமா ஜூன் 18 அப்போ இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆயிடுது. ஸோ இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees பர் ஷேரு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட இஷ்யூ டைப் பார்த்தீங்கன்னா புக் பில்ட் இஷ்யூ. ஸோ அதனால அந்த கம்பெனியோட ப்ரைஸ் பண்ட் வந்து எப்படி இருக்குன்னா 421 to 428 rupees பர் ஷேருன்னு இஷ்யூ பண்ணுறாங்க அவங்களோட ப்ரைஸ். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட மார்க்கெட் லாட் வந்து 1 lot நம்ம 35 வந்து கம்பல்சரி அப்ளை பண்ணியே ஆகணும். அவங்க இஷ்யூ பண்ற சைஸ் வந்து 520 crores தான் வந்து ஐபிஓ ரேஸ் பண்றாங்க. சோ அதுல ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 50 crores தான், மீதி இருக்கிற 470 crores வந்து ஆஃபர் ஃபார் சேல் மூலமா செல் பண்றாங்களாம். சோ இங்க ஐபிஓ கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கடனை ரீபே பண்றதுக்காக தான் கொண்டு வராங்க. சோ அவங்க கடனை ரீபே பண்றதுக்கு வந்து 32 crores வந்து செலவு பண்ண போறாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காகவும் அவங்க இந்த ஐபிஓ கொண்டு வராங்க. சோ அதுக்காக அவங்க 7 crores சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காக. அவங்களோட கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் வந்து June 23 வந்து அப்போ தான் அலாட்மெண்ட் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனியோட லிஸ்டிங் டேட் வந்து June 28, 2021 அப்போ லிஸ்ட் ஆகிடும் இந்த கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அவங்க கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க டைவர்சிஃபைடு ப்ராடக்ட்ஸாக அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட ஃபேமஸான பிராண்ட் மூலிமா. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட இன்டகிரேட்டட் பிஸ்னஸ் மாடல் மூலிமா தான் அவங்களோட ப்ராசஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே நடக்குது. ஸோ அதுவே நம்மளுக்கு பாசிட்டிவாக பார்க்கலாம் இந்த கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபார்மர்கிட்ட இருந்து லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவே நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாம். எந்த ஒரு கம்பெனி இருந்தாலும் ரிஸ்க் இருக்கும். சோ இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற ரா மில்க் எல்லாத்தையும் வந்து ஃபார்மர் கிட்ட இருந்தோ இல்ல தேர்ட் பார்ட்டி மூலமா தான் அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. ஒருவேளை இவங்க கொடுக்கற அமௌண்ட்டை விட மத்தவங்க யாராவது நல்ல அமௌண்ட்ல ஆஃபர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே வந்து நமக்கு ரிஸ்கா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவைப்படுற அந்த மில்க் வந்து சீசனல் ஃபேக்டர் மூலமா தான் வரும். சோ ஒரு டைம் வந்து மில்க் வந்து சப்ளை அதிகமா இருக்கும், இன்னொரு டைம் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீசன் மூலயமா வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட சப்சிடரிஸ் எல்லாமே வந்து லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு, எதுவுமே ப்ராஃபிட்டில் இல்லை. இதுவே வந்து நம்ம நெகட்டிவாக பார்க்கலாம். ஸோ ஓவராலாக வந்து டோட்லா டேரி வந்து நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு இன்டகிரேட்டட் பிஸ்னஸ் மாடல் மூலயமா தான் இருக்குது, நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கும் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட இஷ்யூ பண்ணுற ப்ரைஸ் பேண்ட் வந்து 421 to 428 rupees பர் ஷேர் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூட அண்டர் வேல்யூடான்னு பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 8.96 இருக்குது. ஸோ அப்படி நம்ம பி ரேஷியோ கேல்குலேட் பண்ணோம்னா 47.76 வருது. ஸோ பி ரேஷியோவோட நம்ம பியர் கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம்னா ஸோ ஹஸ்டன் அக்ரோவில் வந்து ரொம்ப அதிகமான பி ரேஷியோவில் இருக்குது. ஆனால் ஹெரிட்டேஜ் ஃபுட் வந்து அவங்களோட ப்ராஃபிட் நெகட்டிவில் இருக்கிறதுனால அதுக்கு பி ரேஷியோ நெகட்டிவில் இருக்கும். ஸோ அதனால் அது கிடையாது. ஆனால் பராக் மில்க் ஃபுட் வந்து 9.7 இருக்குது. ஸோ பராக் மில்கோட நம்ம கம்பேர் பண்ணும்போது டோட்லா டைரி வந்து ரொம்ப அதிகமான பி ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூட தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து June 15, 2021 அப்போ 170 rupees லாஸ்ட்டாக ட்ரேட் ஆயிருக்குது. ஸோ கிரே மார்க்கெட்லேயே வந்து இந்த கம்பெனிக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் எங்களோட ப்ரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த கம்பெனியை லாங் டேர்முக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம ஷார்ட் டேர்முக்கு நம்ம இந்த கம்பெனியை வந்து லாட்ரி சீட் மாதிரி போட்டு வாங்கிக்கலாம். ஸோ நான் இந்த கம்பெனியை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா கிடையாது, உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்டாக் அட்வைசரை கேட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.